Hello friends, welcome to Nisha Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராகி இனிப்பு சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சுலபமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம், தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கலக்கி விட்டுருங்க. இதோட அணில் சேமியா 180 கிராம் அளவு உள்ள ராகி சேமியா வாங்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணியில் நினைக்கணும், அதாவது இதை ரொம்ப அதிகமாக ஊற வச்சிட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் தண்ணியில். அதனால 1 நிமிஷம் மட்டும் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி நினைக்கிற மாதிரி எடுத்தாலே போதும், சட்டுன்னு இது வந்து கரைஞ்சி போயிடும். அதனால் அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ சேமியா வந்து நல்லா இருக்காது. ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கனாலும் மாவு மாதிரி கரைஞ்சிரும், அப்படி இல்லாட்ட ஒட்டி ஒட்டி வந்துடும். இப்போ 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு அவிக்கிற இட்லி பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். அதில் அடியில் தண்ணி சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நம்ம நினச்சி வச்சுருக்க ராகியை எடுத்து நல்லா உதிரியாக இது மேலே படர்ந்த மாதிரி வச்சுருங்க. நீங்கள் எந்த மாதிரி வைக்கிறீங்களோ அது மாதிரி தான் வெந்து வரும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா வெந்து வந்தோன்னா அதுவும் கெட்டியாகவே இருக்கும். அதனால் நல்லா உதிரியாக எடுத்து வச்சிடலாம். 1-2 நிமிஷம் நீங்கள் அதிகமாக ஊற வச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் ராகி தண்ணியில். அதனால 1 நிமிஷம் மட்டும் நினச்சிட்டு எடுத்து வச்சாலே போதும். இப்போ இந்த மாதிரி நான் படர்ந்த மாதிரி சேமியாவை எடுத்து வச்சிடலாம். இந்த பேக்கெட் வந்து 3 பேர் அளவு நம்ம சாப்பிடலாம், இல்லை தாராளமாக சாப்பிட்டா 2 பேர் வந்து நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை மூடி போட்டு 5 நிமிஷம் இங்கே பார்த்திங்க அந்த தண்ணி பார்த்திங்களா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த அதிகமாக வச்சிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே சேமியா கரைஞ்சி போயிடும். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. ஈஸியாகவே வெந்துடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். உதிரியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கெட்டியாக லப்பர் தன்மை மாதிரி இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா உதிரியாக வந்திருக்கு. நமக்கு ஆறினதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு உதிரியாகவே கிடைக்கும். இப்போ சேர்த்தாச்சு பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. அந்த தண்ணியில் நினைக்கிறது தான் முக்கியமான பக்குவம். அது கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு திருவுண தேங்காய் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் நசுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து 2 ஸ்பூன் சூடோடு சேர்த்துருங்க. இதெல்லாமே நம்ம சூடோடு மிக்ஸ் பண்ணும்போது அந்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்கள் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். சூப்பரான ராகி இனிப்பு சேமியா சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.